Now exercise 2.8, question number 2. Show that this equal to root of minus 3. If in the root 3 by 2 plus I by 2. This is the polar form. Thuruva vadivam. R into cos theta plus I sin theta. இப்போ R வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். R equal to root of a square plus b square. What is a? Root 3 by 2 whole square plus b வந்து இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2 i எப்படின்னு எழுதிக்கலாம். So real part then imaginary part. I first எழுதி then 1 by 2. So 1 by 2 whole square. So 3 plus 1 சரி வேண்டாம் 3 பை 4 பிளஸ் 1 பை 4 ஸோ 4 பை 4 ரூட் ஆஃப் 1 ஸோ ஆர் ஈக்குவல் டு 1 ஆரோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து இப்போ தீட்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அண்ட் வி நோ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் தென் வாட் இஸ் ஒய் y வந்து ஆஃப் இல்லையா தென் x ரூட் திஸ் இஸ் x அண்ட் திஸ் இஸ் y தென் ரூட் 3 பை 2 இது இது கேன்சல் ஆயிரும் டேன் இன்வர்ஸ் 1 பை ரூட் 3 இல்லையா ஸோ டேன் 30 ஈக்குவல் டு 1 பை ரூட் 3 இதை ரேடியன் மெஷரில் எழுதணுன்னா டேன் 30 எப்படி எழுதலாம் 5 பை 6 இல்லையா 180 பை 6 கேன்சல் பண்ணால் 30 டிகிரி ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 5 பை 6 இப்போ இதனுடைய குவாட்ரண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு இல்லையா எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய் ஆல்சோ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3 பை 2 ஒய் ப்ளஸ் ரூட் ப்ளஸ் 1 பை 2 இந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இதோட மாடுலஸ் வேல்யூ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் இஜெட். இஜெட் அப்படிங்கிறது இந்த சம்மு தட் இஸ் ஆர் வேல்யூ இந்த ஆர் வேல்யூ. அப்போ இது ஒரு இந்த ஒரு யூனிட் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தீட்டாவும் ஆல்ஃபாவும் ஈக்குவல். இங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. இது வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னா இது செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும். அது இப்போ வேண்டாம் சம் வரப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சம்முக்கு எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ்ஸு எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் ஒய் வேல்யூ ப்ளஸ்ஸு ப்ளஸ் ரூட் 3 பை 2 ப்ளஸ் 1 பை 2 ஸோ இஃப் போத் ஆர் ப்ளஸ் மீன்ஸ் இட் லைஸ் இன் த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இஃப் இட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ வந்து தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இது தென் இதுக்கு நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்க்கு என்ன வரும்? தீட்டா ஈக்குவல் டு 5 மைனஸ் ஆல்ஃபா. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு மைனஸாக 5 மைனஸ் ஆல்ஃபா. இதே தான் இங்கே ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆஃப் 5 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் 5 மைனஸ் ஆல்ஃபா. இதில் கூட மைனஸ் உள்ளே கொண்டு போய் மைனஸ் மைனஸ் இருந்தால் ஆல்ஃபா மைனஸ் 5 அப்படின்னு கூட எழுதுவாங்க. பட் இது கொஞ்சம் நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா இம்ப்ளைஸ் தீட்டா ஈக்குவல் டு 5 பை 6. ஏன்னா தீட்டாவும் ஆல்ஃபாவும் ஈக்குவல் அப்படிங்கிறனால ஆல்ஃபா 5 பை 6னா தீட்டாவும் 5 பை 6. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸோ ஹியர் யூ ரைட் அப்போ ரூட் 3 பை 2 ப்ளஸ் ஐ பை 2 இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்கு? ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைட் தீட்டா. ஆரோட வேல்யூ 1 தென் காஸ் தீட்டாவோட வேல்யூ 5 பை 6 ப்ளஸ் ஐ சைட் 5 பை 6. நமக்கு க்வெஸ்சனில் வந்து பவர் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தேர்ஃபோர் ரூட் 3 பை 2 தென் ஐ பை 2 ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு 1 இன்ட்டு சம்திங் அது 1 விட்டுடலாம் காஸ்
then I sine 5 by 6 whole power 5. Clear? So by De Maurier's theorem, and 5 is the same. Cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6. This is the first order value. Now, this is the second consider plus and minus. And the step is that minus by t. That is similarly equal to cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6. So, in the two values, we will put this in the step. This is the step. இப்போ நம்ம டைரக்டா எழுதி இருக்கோம் இல்லையா இது வந்து எப்படி வந்தது அப்படிங்கறது இந்த இதுல போட்டுருக்க பட் எக்ஸாம்ல வந்து ஐ திங்க் நோ नीड டே டைரக்டா எழுதலாம் இப்போ இது எக்ஸ்பிரிமெண்ட் இது வந்து ஈக்குவல் டு போலார் ஃபார்ம் எழுதிட்டோம் இல்லையா சோ போலார் ஃபார்ம்ல r வந்து சேம் தான் ஏற்கனவே சொல்லிருக்க இங்க பிளஸ் நாளோ மைனஸ் நாளோ ஸ்கொயர்ட் வரதுனால r வந்து சேமா தான் இருக்கு √a² + b² √x² + y² So, this is the same thing. R is the same. So, R is 1. This point is plus, this is minus. So, y minus it lies in the fourth quadrant. Fourth quadrant is principal value theta equal to minus alpha. This is the principal value theta equal to minus alpha. First quadrant is theta equal to plus alpha. Now, theta equal to minus alpha. We have alpha value here. 5 by 6 and put it. This is substitute. This is minus 5 by 6. This is the polar form. This is the substitute. I sin minus 5 by 6. What is cos of minus theta plus cos theta? So, this is sin of minus theta minus sin theta. So, that is the minus. This is the explain better. But in the exam, it is no need. இப்போ இந்த சம் எழுதிட்டு ஆட் பண்ணு இதோட வேல்யூ அந்த இதோட வேல்யூ எழுதியாச்சு எதில எது கேன்சல் ஆகும் இது இதும் கேன்சல் ஆகும் சோ தட் இஸ் ஈக்குவல் டு cos 5 pi by 6 plus 2 cos இது வந்து ஆட் பண்ண என்ன வரும் cos 2 cos 5 pi by 6 சோ 2 cos 5 pi by 6 5 minus clear 5 by 6 என்னது cross multiply பண்ண 6 pi 6 is 6 pi minus 5 by 6 equal to 5 pi by 6. So, we are convenient. So, cos of 180 minus theta is minus cos theta since it lies in the second quadrant. So, minus cos 5 by 6. Then, cos 5 by 6 is root 3 by 2. That is cos 30, 5 by 6 180 by cos 30. Cos 30 equal to root 3 by 2. So, minus root 3 by 2, this is cancel. So, minus root 3. So, in LHS, this is equal to false.